அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளுக்கான போட்டி முறைமைகளின் அடிப்படையில் ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்எச் ஆகிய இரண்டு அணிகளும் பி குழுவிலே இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதற்கமைய எஸ்ஆர்எச் அணியினரும் இந்த ஆர்சிபி அணியினரும் ஒரே குழுவிலே இணைந்து கொண்டிருப்பது எந்த அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மைகளை கொண்டமைந்து காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு குழுவிலே இணைந்து கொண்டுள்ள இந்த எஸ்ஆர்எச் மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளுக்கும் இடையிலே இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப் போட்டி முறைமைகளின் அடிப்படையில் இரண்டு லீக் சுற்றுப்போட்டிகள் போட்டிகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சி அணியினுடைய சொந்த மைதானத்தில் ஒரு போட்டியும் போன்று எஸ்ஆர்எச் அணியினுடைய சொந்த மைதானத்தில் ஒரு போட்டியும் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதற்கமைய இந்த இரண்டு அணிகளும் ஒரு குழுவிலே இணைந்து கொண்டிருப்பதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் அது இரண்டு அணிகளுக்கும் சற்று ஒரு சாதகமான தன்மேனையும் சற்று ஒரு பாதகமான தன்மேனையும் கொண்டமைந்ததாகவே காணப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை இருபத்தி ரெண்டு போட்டிகளிலே ஒன்றுடன் ஒன்று மோதிருக்கின்றார்கள் அந்த இருபத்தி ரெண்டு போட்டிகளிலே ஆர்ஸ் பணியானவர்கள் ஒன்பது போட்டியிலும் எஸ்ஆர் அணியினர் பன்னிரண்டு போட்டிகளிலும் பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் மொத்த பருவர்களின் அடிப்படையில் எஸ்ஆர் அணியினர் சற்று ஒரு முன்னிலை காணப்படுகின்ற போதிலும் இந்தியாவிலே இந்த ஐபிஎல் பி சுற்றுப் போட்டிகள் நடைபெறுகின்ற வழியிலே மொத்தமாக பதினெட்டு போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் ஒன்றுடன் ஒன்று மோதிருக்கின்றார்கள் அந்த பதினெட்டு போட்டிகளிலே எட்டு போட்டிகளில் ஆர்சிப் பணியினரும் ஒன்பது போட்டிகளில் மட்டுமே இந்த எஸ்ஆர்எச் அணியினர் வெற்றியினை பெற்றுக்கின்றனர் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்எச் மற்றும் ஆர் ஆகிய இரண்டு அணிகளும் ஒரு சம அளவான வெட்டிப் பொறுவர்களை கொண்டமைந்த அணிகளாகவே காணப்படுகின்றார்கள் அது மட்டுமின்றி இந்த எஸ்ஆர்எச் மற்றும் ஆர் ஆகிய இரண்டு அணிகளும் கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலும் தலா இரண்டு இரண்டு போட்டிகளிலே விளையாடி இருந்தாலும் ஒவ்வொரு வெற்றியினைப் பெற்று ஒரு சமபலம் வாய்ந்த அணிகளாக காணப்படுவதன் காரணமாக இந்த இரண்டு அணிகளும் ஒரு குழுவிலே இணைந்து இணைந்து கொண்டிருப்பது இந்த இரண்டு அணிகளுக்கும் என்னை பொறுத்தவரையில் தனித்த ஒரு டீமுக்கு ஒரு சாதக தன்மையினை கொண்டமையாமல் இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை தான் கொண்டமைந்து காணப்படுகிறது அது மட்டுமின்றி பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய சொந்த மைதானத்திலும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுற்றுப்பட்டிகளில் தலா ஒவ்வொரு போட்டிகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதற்கமையே ஆர்சு பணியினுடைய மைதானத்திலே போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அது ஆர்சு பணியினருக்கு சாதகமான தன்மையினை கொண்டமைந்திருக்கின்றது அதே போன்று எஸ்ஆர்எச் அணியினுடைய சொந்த மைதானத்தில் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் அது எஸ்ஆர்எச் அணியினர் சாதகமான தன்மீனை கொண்டமைந்திருப்பதன் காரணமாக இந்த ஐபிஎல் பி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப் இந்த இரண்டு அணிகளுக்கும் நடைபெறுகின்ற இரண்டு போட்டிகளிலே அவர்களுடைய சொந்த விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அந்த வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகளவாகவே காணப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த இரண்டு அணிகளும் மோதுகின்ற சந்தர்ப்பத்தில் அதிகளவான மிகச்சிறந்த தனிநபர் பருவர்களை பெற்றுக்கொண்ட கொண்ட வீரர்களிலே துடுப்பாட்ட ரீதியாக விராட் கோலி மற்றும் கிளன் மிக்ஸ் ஆகிய இரண்டு வீரர்கள் முன்னிலையில் காணப்படுகின்றார்கள் அதே போன்று பந்து வீச்சாளர்கள் பக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் புவனேஷ் குமார் டி நடராஜன் ஆகிய வீரர்கள் நிலையில் காணப்பட்கள் எனவே இந்த ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளில் இந்த இரண்டு அணிகளும் ஒரு குழுக்குள்ளே இணைந்து கொண்டிருப்பது இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமூகம் வாய்ந்த தன்மையினை தான் கொடுத்திருக்கின்றது என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்